ஸ்ரீமத் பாகவதம் நாம புராணம் லோகவிஸ்ருதம் சுனியாத் சத்தையா யுக்தா மம சந்தோஷ காரணம் யத்ர யத்ர சதுர்வத்ர ஸ்ரீமத் பாகவதம் பவேத் கச்சாமி தத்ர தத்ராகம் கௌரியதா சுதவத்சலா நிகம கல்பதரோர்கலிலம் பலம் சுகமுகாத் அமிர்தத்வ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரவோ ரசிகா புவி பாவுகாஹ வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரும். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாருமையா அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் வழி என வாழ்த்துவார் வழி என வாழ்த்துவார் தாழினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அபகத மதமானைகி அந்திமோ பாயனிட்டைகி அதிகத பரமார்த்தைகி ரத்தகாமான் அனபேட்சைகி நிகிலஜன சுகிருத்திகி நிர்ஜித குரோதலோகைகி வரவர முனிவிருத்தியைகி அஸ்துமே நித்யயோகா. ஸ்ரீமத் பாகவதம் 12 ஸ்கந்தங்களோட கூடியிருப்பது. ஸ்கந்தம்னா பிரிவு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்கந்தத்துக்குள்ளேயும் பல அத்தியாயங்கள். இப்போ பகவத்கீதையில் ஓரோரு அத்தியாயம்னு இருக்கு இல்லையா, 18 அத்தியாயங்கள்னு இருக்கு இல்லையா, ஓரோரு அத்தியாயத்துக்குள்ள பல ஸ்லோகங்கள். அப்போ ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது 12 ஸ்கந்தங்கள், ஓரோரு ஸ்கந்தத்துக்குள்ளேயும் பல அத்தியாயங்கள், மொத்தத்தில் 335 அத்தியாயங்கள், ஓரோரு அத்தியாயத்துக்குள்ளேயும் பல ஸ்லோகங்கள், மொத்தத்தில் 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் அப்படின்னா பகவத இதம் பாகவதம் அப்படின்னு அர்த்தம். நேற்றைய தினமே விண்ணப்பம் செய்திருக்கிறோம். சாக்ஷாத் பகவானே இதில் இருக்கிறபடியினால இதற்கு பாகவதம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. பகவானே இதற்குள்ள வாசம் பண்ணுகிறபடியினாலே பாகவத பாராயணம் நடைபெறக்கூடிய இடத்திலே, பாகவத பிரவச்சனம் நடைபெறக்கூடிய இடத்திலே, பாகவத புஸ்தகம் இருக்கக்கூடிய இடத்துல சாக்ஷா கண்ணன் எழுந்தருளி இருக்கிறானாம். கண்ணன் வைகுண்டத்துக்கு புறப்படும் போது உத்தவர் அப்படிங்கிறவர் கண்ணன் இடத்துல கேட்கிறார், கண்ணா உன்னை விட்டு என்னால் பிரிந்திருக்க முடியாது அப்படின்னு கேட்க, அப்போ கண்ணன் பார்த்து நான் இந்த பாகவத புஸ்தகத்துக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தானான். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் அதற்குள்ளேயே பகவான் இருக்கிறானாம், அதனால் இதற்கு பாகவதம் அப்படின்னு பெயர். அடுத்து பாகவதானாம் இதம் பாகவதம், பகவானுடைய அடியவர்களுக்காக இருக்கக்கூடிய புராணம் பாகவதம். எத்தனையோ புராணங்கள் இருக்கிறது, ஆனால் எல்லா புராணங்களையும் எல்லாரும் கேட்கிறார்களான்னா ரொம்ப துர்லபம். 18 புராணங்களையும் நாம் கேட்கணும், அப்போ தான் சாரமான அர்த்தங்களை, வேதத்தினுடைய சாரமான பொருளை நாமும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது எல்லா இடத்துலையும் நடக்கிறதான்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் பாகவதம் அப்படிங்கிறது மட்டும் எல்லா இடத்துலையும் இன்றும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனால் கலியுகத்தில் எத்தனை புராணங்கள் இருந்தாலும் இந்த பாகவத புராணத்துக்கு ஒரு ஏற்றம். அதனால் பகவானுடைய அடியவர்களுக்காக இருக்கக்கூடியது பாகவதம் அப்படின்னு பெயர். பாகவதானாம் இதம் பாகவதம் அப்படின்னு பெயர். வேதமானது தன்னுடைய அர்த்தங்களை காட்டுகிறது. அது எப்படி காட்டுகிறதுன்னா, வேதம் நேரே அர்த்தங்களை காட்டுகிறது. அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இதிகாச புராணங்களின் மூலமாகவும் சில அர்த்தங்களை காட்டுகிறது. அப்போ வேதத்தினுடைய அர்த்தங்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, இதிகாச புராணங்களின் மூலமாகத்தான் வேதத்தினுடைய அர்த்தங்களை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் பகவானுக்கு குணங்கள் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறது. நித்தியோ நித்யானாம், சேத்தனச்சேத்தனானாம், ஏகோ பவுனா, யோ விததாதி காமான் அப்படின்னு உபனிஷத்து வாக்கியம். பகவான் அவனுக்கு நிறைய குணங்கள் இருக்கிறதுன்னு காட்டுகிறது. அப்போ அது என்ன குணங்கள் அப்படின்னு கேட்டால் அதை வேதம் காட்டாது.
பகவானுக்கு நிறைய குணங்கள் இருக்கிறதுன்னு காட்டுறது. அப்ப அந்த குணங்களை எல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ராமன் திருவவதாரம் செய்தான், சக்கரவர்த்தி திருமகன் ராமன் அவதாரம் செய்தான், குணங்களை காட்டினான். பகவானுடைய திருமேனி அழகு அவ்வளவு அற்புதமாக இருக்கும்னு வேதம் தெரிவிக்கிறது. அவன் எவ்வளவு அழகன் அப்படின்னா அதை வேதம் வர்ணிக்காது, அழகன்னு வர்ணிக்குமே தவிர எவ்வளவு அழகன் அப்படின்னு அது காட்டுமான்னா காட்டாது. அதை பாகவதத்தில் கண்ணனுடைய திருமேனி அழகில் மயங்கினவர்கள் அவர்களிடத்துல அந்த சரித்திரங்களையெல்லாம் நாம் கேட்க கேட்க, ஓ சாஸ்திரம் சொன்னது அத்தனையும் சத்தியம், சத்தியம் புனசத்தியம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதிகாச புராணங்களை அறிந்து கொண்டாதான் வேதத்தினுடைய பொருளை அறிந்து கொள்ள முடியும். பிரசித்தமான ஒரு ஸ்லோகம், இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேது பிபேது அல்பசுதாது வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. வேத மாது அவ பயப்படுறானா, ஏன்னா எல்லாரும் வேதத்துக்கு பொருள் சொல்ல வருகிறேன் அப்படின்னு வருகிறார்களாம். அவர்களை பார்த்து வேதமே பயம் கொள்கிறதாம். ஏன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணணும், வேத அத்தியனம் பண்ணினவர்கள் தான் வேதத்தினுடைய பொருளை சொல்ல வேணும். அது அப்படி சொன்னாதான் அது சரியா இருக்கும். வேத அத்தியனமே பண்ணாம அதனுடைய பொருளை சொல்லுகிறேன் அப்படின்னு பல பேர் இருக்கிறார்களாம். அவர்களை பார்த்து வேத மாதுவே பயம் கொள்கிறாளாம். அது மட்டுமல்லாம இதிகாச புராணங்களே அவர்கள் அறியவில்லை, ஆனா வேதத்துக்கு பொருள் சொல்ல வந்து விட்டார்களே அப்படின்னு வேத மாது பயப்படுறாளாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதிகாச புராணங்கள் வேதத்தை விளக்க வந்தவைகள் அப்படின்னு பெயர். வேதம்ங்கிறது உயர்ந்த நிலை. அப்போ அந்த படிக்கு போனோம்னா அதுக்கு முன்னாடி நாம சில படிகள் ஏறினா தானே அதை நாம் அடைய முடியும். நாம 12வது வகுப்பு முடிச்சு அதுக்கப்புறம் கல்லூரியில் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ படிக்கிறோம், அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரின்னு ஒரு 2 வருஷம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் பிஹெச்டி அப்படின்னு பண்ணுறோம். இப்போ பிஹெச்டி பண்ணணும்னா அதுக்கு முதல்ல ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடி 12வது படிச்சிருக்கணும், உண்டா இல்லையா? அப்படித்தானே நீங்கள்லாம் படித்து வந்திருக்கீங்க. நான் 10வது வகுப்பு 12வது வகுப்பே படிக்க மாட்டேன், ஆனால் நேரடியாக காலேஜில் பிஹெச்டிக்கு எனக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்போ அது எப்படி பொருத்தமாகும்? அப்போ வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வதுங்கிறது பிஹெச்டியை போலே. அதுக்கு கீழே 12வது வகுப்பு கல்லூரியில் ஒரு 3 வருஷம் படிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் இதிகாச புராணங்களை போலே. அப்போ இதிகாச புராணங்களை தெரிஞ்சுட்டா தான் வேதத்தினுடைய அர்த்தங்களை நாமும் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டாதான் முக்தி அப்படின்னு ஞானான் மோக்ஷா. அப்போ வேத ஞானத்தினால தான் நமக்கு முக்தி. அப்போ அந்த வேத ஞானம் உண்டாகணும்னா அதுக்கு கீழே படிக்கட்டாக இருக்கிறது எது? இதிகாசம் புராணம். அதைத்தான் இந்த ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேது பிபேது அல்பஸ்ருதாது வேதா மாமயம் பிரகரிஷ்யது. வேத மாத்துவே தெரிவிக்கிறானா, நானே பயந்து போயிருக்கேன், என்னை கலக்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறா வேத மாது. இதிகாசம் புராணம், அந்த இதிகாச புராணங்களுக்குள்ள இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இதிகாசம் அப்படின்னா எத்தனை இதிகாசங்கள்? 2. என்னெல்லாம்? ஸ்ரீராமாயணம், மகாபாரதம். மகாபாரதம் ஸ்ரீராமாயணம்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீராமாயணம் மகாபாரதம்னு சொல்லணும். ஏன்னா மகாபாரதத்தை இதிகாசம்னு சொல்லலாமா அப்படின்னு கேள்வி. எப்படி ராமாயணத்தில் ராமனுடைய குணங்கள் இருக்கிறதோ, ராமாயணத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதை போல மகாபாரதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு காட்டுறது. அதனால சொல்லும்போது முதல்ல ஸ்ரீராமாயணம், அதுக்கப்புறம் மகாபாரதம், அது ரெண்டும் இதிகாசங்கள்னு பெயர். இதிகாசம் அப்படின்னா இதி இக ஆசன்னு அப்படின்னு அதை பிரிக்கணும். இதிகாசம்னா என்னன்னா இது இப்படி நடந்தது அப்படின்னு அர்த்தம்.
இது இப்படி நடந்தது. சம்ஸ்கிருதத்தில் அதற்கு இதிகாசம் அப்படின்னு பெயர். ராமனுடைய சரித்திரம் இப்படி நடந்தது. ராமன் சிவதனுசை எடுத்தான், அதை முறித்தான், சீதையை கல்யாணம் செய்து கொண்டான். அப்போ இது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அதுக்கு இதிகாசம் அப்படின்னு பெயர். இது இப்படி நடந்தது. இதிகாசம்னா என்ன அப்படின்னா, ராமன் காலத்திலேயே எழுதப்பட்டது இதிகாசம், கண்ணன் காலத்திலேயே எழுதப்பட்டது மகாபாரதம். ஆனால் புராணம் அப்படின்னா அப்படி அன்று. புராணம் அப்படின்னா புரா அபி நவம் புராணம், புரா அபி நவம் புராணம். புரா அப்படின்னா ரொம்ப பழசு, அபி அப்படி பழசாக இருந்தாலும் நவம் இப்போ அனுபவிக்கும் போது புதிது புதிதாக இருப்பது, அதற்கு புராணம் அப்படின்னு பெயர். இதிகாசம்னா இது இப்படி நடந்தது, அதுக்கு இதிகாசம்னு பெயர். புராணம்னா ரொம்ப பழையது, ஆனால் அதை இன்னைக்கு அனுபவிக்கும் போது புதிது புதிதாக இருக்கிறது, அதுக்கு புராணம் அப்படின்னு பெயர். புரா அபி நவம் புராணம். காலையில் நீங்கள்லாம் இட்லி சாப்பிட்ருப்பீளா, பொங்கல் சாப்பிட்ருப்பீளா, இட்லி அதை சுட சுட நம்ம தட்டில் கொண்டு வந்து வச்ச உடனே ஒரு சந்தோஷம், அதுக்கு சட்னியோ குழம்போ விட்ட உடனே இன்னும் ஒரு சந்தோஷம். இட்லி என்ன இப்போ தான் பார்க்குறீளா, இட்லி என்ன இப்போ இருக்கக்கூடியதா, நீங்கள் கண்டுபிடிச்சதா இல்லையே. உங்கள் தகப்பனார் காலத்துலையும் இட்லி இருக்குது, உங்கள் தாத்தா பாட்டனார் காலத்துலையும் இட்லி இருக்குது, அனாதி காலமாக இட்லி இருக்குது. ஆனால் அதை இன்னைக்கு தட்டில் போட்டு அதை வாயில் போடும்போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. அப்போ ஒரு அல்ப சக்தி படைத்த ஒரு இட்லிக்கே இந்த சக்தி சாமர்த்தியம் இருக்குன்னா அப்போ பகவானுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்காதா? அதனால் பகவானுடைய கதைகள் பகவானுடைய சரித்திரங்கள்லாம் ரொம்ப பழமையானது, ஆனால் அதை இன்னைக்கு நாம் கேட்டாலும் புதிது புதிதாக இருக்கும், அதுக்கு தான் புராணம் அப்படின்னு பெயர். அப்போ இதிகாசம்னா இது இப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம், புராணம்னா ரொம்ப பழையது ஆனால் அனுபவிக்கும் போது புதிது புதிதாக இருக்கும், அதற்கு புராணம்னு பேர். இதிகாசம்னா ராமன் காலத்திலேயே எழுதப்பட்டது, கண்ணன் காலத்திலேயே எழுதப்பட்டது. புராணம் அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ வராக புராணம் அப்படின்னு இருக்குன்னா வராக பெருமாள் அவதாரம் பண்ண காலத்தில் எழுதப்பட்டதுங்கிறது கிடையாது. வராக பெருமாள் அவதாரம் எப்பவோ, ஆனால் அதை வேதவியாசர் இப்போ நினச்சி அந்த சரித்திரங்கள் ஒன்று விடாமல் தான் எழுதி வைத்தார்னா அப்போ அது வராக புராணம். பாகவத புராணம்னா கண்ணன் காலத்திலேயே எழுதப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது, அதை வேதவியாசர் தானும் நினைத்து அதை அப்படியே எழுதி வைத்தார் அப்படின்னா அதற்கு புராணம் அப்படின்னு பெயர். அப்போ இதிகாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், புராணம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த புராணங்கள் அதை மூன்றாக பிரித்து கொள்ளலாம், சாத்விக புராணங்கள், ராட்சச புராணங்கள், தாமச புராணங்கள் அப்படின்னு மூன்றாக பிரித்து கொள்ளலாம். நமக்கு மூன்று குணம் மாறி மாறி வரும், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு முக்குணங்கள், அது நமக்கு மாறி மாறி வரும். காலையில் 4 மணியில் இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் வச்சுட்டோம்னா ஏன் இந்த ஒரு வாரம் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் வச்சுட்டோம்னா அப்போ கோவிலுக்கு போகலாமா, பெருமாள் சேவிக்கலாமா, பாகவதம் கேட்கலாமா, பாராயணம் செய்யலாமா, விளக்கேற்றலாமா, பெருமாளுக்கு புஷ்பத்தை பறித்து சேர்க்கலாமா, திருத்துழாயை சேர்க்கலாமான்னு தோணும். ஆனால் 11 மணிக்கு அலுவலகத்துக்கு புறப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி பணம் சம்பாதிப்பது, யாரிடத்துல எப்படி பேசுவது, எப்படி பணம் சம்பாதிப்பதுங்கிற எண்ணம் ஏற்படும். சரி, சாயங்காலம் ஒரு 7-8 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 8 மணிக்கு அப்புறம் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குமான்னா அந்த எண்ணம் மாறி போயிடும். நன்னா படுத்து தூங்கணும்,
அப்போ ஒரு சோர்வு, ஒரு சோம்பல், ஒரு மயக்கம் அப்படிங்கிறது ஏற்படுமா இல்லையா? அப்போ இதற்கு தாமச குணம் அப்படின்னு பெயர். அப்போ சத்வகுணம் காலையில் உண்டாகும், ரஜோகுணம் மதியம் உண்டாகும், தமோகுணம் இரவு பொழுது உண்டாகும். இது பொதுவாக இருக்கிறது. ஆனால் பகவத் பக்தர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மத்தியானம் உண்டாகக்கூடிய ரஜோகுணம் இருக்கு இல்லையா, அதை போக்கி சத்வகுணமே அதை நீட்டித்து கொள்ளணும். இரவு எப்படியும் ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ தூங்கித்தான் ஆகணும். அந்த சமயத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய சமயத்திலையும் சத்வகுணத்தை நீட்டித்து கொள்ள வேணும், வளர்த்து கொள்ள வேணும். அப்போ சத்வகுணம்ங்கிறது இருக்கணும். நாம் எந்த உணவை உண்ணுகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு குணமும் உண்டாகும். சாத்விகமான உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு சத்வகுணம் உண்டாகும். ஏதோ மாம்ச பட்சணங்கள், அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இது முதலானவைகளை நாம் விலக்கி விட வேணும். இது எல்லாத்தையும் நாம் எடுத்துட்டோம்னா அப்போ ரஜோகுணம் தமோகுணம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ந்து விடும். அதனால் சத்வகுணம் அப்படிங்கிறது நமக்கு வளர வேணும். அதனால் அப்போ உணவுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய குணம் அப்படிங்கிறது உண்டாகும். அதுக்கு அடுத்தது சில விஷயத்தை கேட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய குணங்கிறது மாறுபாடு அடையும். ஒருத்தர் தங்கத்தை பற்றி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தங்கம்ங்கிறது இவ்வளோ விலை வசந்தது, அதை போட்டுட்டா இப்படி இருக்கும், அதை வச்சுக்கிறவாளுக்கு இவ்வளவு பெருமை அப்படின்னு ஸ்வர்ணத்தை பற்றி ஒரு 1.5 மணி நேரம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்போது ரஜோகுணம்ங்கிறது நமக்கு உண்டாகிவிடும். அது கூடாது. அப்போது சில விஷயத்தை கேட்டால் நமக்கு குணங்கிறது மாறுபடும். அப்போ உணவுனால நம்முடைய குணங்கிறது மாறும். அதுக்கப்புறம் யாரோட இணங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம், என்ன விஷயத்தை நாம் கேட்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் நாம் கேட்டோம்னா நமக்கு குணம் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன, எதெல்லாம் சர்வகுணத்தை வளர்க்குமோ அதெல்லாம் கேட்கணும். எதை உண்டால் சத்வகுணம்ங்கிறது வளருமோ அதை உண்ண வேணும். யாரோடு இணங்கி இருந்தால் சத்வகுணம் நமக்கு வளருமோ அவர்களோடு இணங்கி இருக்க வேணும். அதனால் இப்போ புராணங்களுக்குள்ள 3 வகையாக அந்த புராணங்களை பிரிக்கலாம். சாத்விக புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள். இப்போ நீங்களே சொல்லிடலாமே, ராஜச தாமச புராணங்களை காட்டிலும் எதுக்கு ஏற்றம், சாத்விக புராணங்கள் அந்த புராணங்களுக்கு ஏற்றம். புராணங்கள் மொத்தம் 18, அதில் 6 புராணங்கள் தாமச புராணங்கள், 6 புராணங்கள் ராஜச புராணங்கள், 6 புராணங்கள் சாத்விக புராணங்கள். முதல்ல தாமச புராணங்கள், அது எதெல்லாம் அப்படின்னா, பிரம்ம புராணம், பிரம்ம வைவர்த புராணம், பிரம்மாண்ட புராணம், வாமன புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்யத் புராணம். இந்த 6 புராணங்களும் தாமச புராணங்கள். அதுக்கு அடுத்தது ராஜச புராணங்கள், 6 புராணங்கள், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், சிவ புராணம், லிங்க புராணம், ஸ்கந்த புராணம், வாயு புராணம். இந்த 6 புராணங்களும் ரஜோ குணம் மிக்க இருக்கக்கூடியவை. இந்த புராணங்களை கேட்டால் நமக்கு ரஜோகுணம் உண்டாகிவிடும். அதுக்கடுத்தது முதல்ல சொன்ன 6 புராணங்களை கேட்டால் நமக்கு தாமச குணங்கள் உண்டாகிவிடும். அடுத்து சாத்விக புராணங்கள், 6 புராணங்கள். இப்போ நமக்கு ராஜச தாமச புராணங்களை காட்டிலும் சாத்விக புராணங்கள் 6 முக்கியம். கீழே சொன்ன 12 நீங்கள் எழுதிட்டீங்களோ எழுதலையோ தெரியல, அது எழுதலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ சொல்லக்கூடிய 6 நன்னா ஞாபகத்தில் கொள்க. 6 புராணங்கள் விஷ்ணு புராணம், அதுக்கடுத்தது ஸ்ரீமத் பாகவத புராணம், அதுக்கப்புறம் வராக புராணம், அதுக்கப்புறம் பத்ம புராணம், அதுக்கப்புறம் நாரத புராணம், அதுக்கப்புறம் கருட புராணம்.
இந்த ஆறு புராணங்கள் சாத்விக புராணங்கள். விஷ்ணு புராணம், பாகவத புராணம், அதுக்கப்புறம் வராக புராணம், பத்ம புராணம், நாரத புராணம், கருட புராணம். இந்த ஆறு புராணங்கள் சாத்விக புராணங்கள். அப்ப ராஜச தாமச புராணங்களை காட்டிலும் சாத்விக புராணங்கள் ஆறு புராணங்களுக்கு ஏற்றம் அதிகம். எதனால இந்த ஆறு புராணங்களுக்கு ஏற்றம் அதிகம் அப்படின்னா, விஷயத்தை சொல்லிடுறேன். சாத்விக புராணங்கள், ராஜச புராணங்கள், இந்த 12 புராணங்கள்லையும் தொடக்கம் கேள்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, கேள்விங்கிறது விசேஷித்து இருக்கும், பதில்ங்கிறது சாமான்யமாக இருக்கும். ஆனால் சாத்விக புராணங்கள் ஆறு புராணங்களில் கேள்விங்கிறது சாதாரணமாக இருக்கும், பதில்ங்கிறது விசேஷித்து இருக்கும். சரி சுவாமி, ஏதோ புரியுது, ஆனால் சாமான்யம்னா என்ன, விசேஷம்னா என்ன, அது புரியலையே அப்படின்னா, இப்போ மதுரையில் இப்போ அடியன் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மதுரையில் மிக பெரும் பணக்காரர் யார்? இப்போ நான் மதுரையில் பணக்காரர் யார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ உண்மையிலேயே பணக்காரர் டிவி சுந்தரமையங்கார்னு வச்சுப்போம், இருக்கட்டும். அப்படி இருந்தார்னா அப்போ கேள்வி எப்படி இருக்கணும்? மதுரையில் பணக்காரர் யார் அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே உண்மையிலேயே பணக்காரர் யாரு அப்படின்னு எல்லாரும் பேசி வச்சுட்டு, உண்மையிலேயே இவர் தான் பணக்காரர் டிவி சுந்தரமையங்கார் சொல்கிறேன். இப்போ உண்மையிலேயே அவர் பணக்காரர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோம். அவர் 3வது பணக்காரரோ 4வது பணக்காரரோ, ஆனால் எனக்கு டிவி சுந்தரம் அவர் எனக்கு வேண்டியவர், எனக்கு வேண்டியவர், எனக்கு வேண்டியவர்லாம் இல்லை சுவாமி, டிவிஎஸ் உங்களுக்கு வேண்டியவரான்னு நினச்சிடாதீங்க, எனக்கு வேண்டியவர்லாம் இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், எனக்கு அவர் வேண்டியவர்னு வச்சுப்போம். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், மதுரையில் டிவி சுந்தரம் அவர் தானே மிக பெரும் பணக்காரர் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள்லாம் என்ன சொல்லுவீள், ஓ ஆமாம், மதுரையில் இவருக்கு வேண்டியவர் சுந்தரமயங்கார் போல இருக்கு, அதனால் உண்மையிலேயே அவர் பணக்காரர் 2வதோ 3வதோ தான், ஆனாலும் இவருக்கு அவர் வேண்டியவர் போல இருக்கு, நாம் எதுக்கு இவரிடத்துல பொல்லாப்பை சம்பாதிக்கணும், ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவீடா இல்லையா? அப்படின்னா கேள்விங்கிறது எப்படி இருக்கணும்னா, சாமான்யமாக இருக்கணும், சாதாரணமாக இருக்கணும். உண்மையிலேயே பணக்காரர் யார் அப்படின்னா தான் உண்மை வெளியில் வரும். மதுரையில் பணக்காரர் யார் அப்படின்னா அது கேள்வி, பொதுவாக இருக்கக்கூடிய கேள்வி, அப்போ தான் உண்மையிலேயே பணக்காரர் யாருன்னு வரும். இப்போ எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அதனால் அவர் தானே பணக்காரர் அப்படின்னு நான் கேட்டேன்னா, அப்போ உண்மையான பதில் வெளியில் வருமான்னா தெரியாது. அதே போல் இந்த 12 புராணங்கள்லேயும் கேள்விங்கிறது எப்படி இருக்கும்னா, எனக்கு ஸ்ரீடன் ஆச்சாரியனிடத்தில் ருத்ரமூர்த்தி ரொம்ப பெரியவராமே, அவருடைய பெருமை எனக்கு சொல்லுமே அப்படின்னு கேட்டார். உடனே வேதவியாசர் பார்த்து, அப்படியா, ருத்ரமூர்த்தியினுடைய பெருமை உனக்கு சொல்லுகிறேன் சொன்னார். அடுத்தது பிரம்மா, அவர்தான் இந்த உலகத்தை படைத்தாராமே, அவருடைய பெருமை எனக்கு சொல்லும் அப்படின்னு கேட்பார். அதுக்கு சீடர் கேட்ட உடனே ஆச்சாரியன் பார்த்து, அந்த பிரம்மாவையே படைத்தவர் நாராயணன், ஆனால் அதை இவன் தெரிஞ்சுக்கலையே, பிரம்மா தான் படைத்தார்னு இவன் தெரிஞ்சுட்டு பிரம்மாவனுடைய பெருமையை சொல்லுன்னு கேட்குறானே. சரி, அவன் கேட்ட கேள்வி என்ன, பிரம்மாவனுடைய பெருமை எனக்கு சொல்லணும், அதுதானே, அதை நாம் அப்படியே சொல்லிடுவோம் அப்படின்னு வேதவியாசர் பிரம்மாவனுடைய பெருமையை சொல்லுவார். அப்போ இப்படி இருந்ததுன்னா இது ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள். ஆனால் சாத்விக புராணங்கள் ஆறு புராணங்களில் கேள்விங்கிறது எப்படி இருக்கும்னா, யார் இவ்வுலகத்தை படைத்தார், யார் இவ்வுலகத்தை காக்கிறார், யார் இவ்வுலகத்தை அழிக்கிறார், அவருடைய பெருமை எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு கேள்வி. உடனே சுக்காச்சாரியர் அவர் பதில் உரைக்கிறார், இந்த உலகத்தை படைத்தவன் திருமால், இந்த உலகத்தை காப்பவன் அவனே, இவ்வுலகத்தை அழிப்பவனும் அவனே, அதனால திருமால் நாராயணமூர்த்தி அவனுடைய பெருமையை உனக்கு சொல்லுகிறேன்
அப்படின்னு சொல்ல தொடங்குகிறார். அப்போ இந்த 12 புராணங்களும் அதை காட்டிலும் அது தாழ்ந்தவை, அதை காட்டிலும் சாத்விக புராணங்கள் 6 புராணங்களுக்கு ஏற்றம் அதிகம். அதனால் சாத்விக புராணங்கள் 6 புராணங்களுக்குள்ள ஒன்று ஸ்ரீமத் பாகவத புராணம். அதுக்காகத்தான் கீழிருந்து வேதம், இதிகாசம், புராணம், அதில் தாமச ராஜச புராணங்கள் சாத்விக புராணங்களுக்கு வந்து அதில் பாகவத புராணம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது இந்த புராணத்துக்கு பெயர். ஸ்ரீமத் பாகவத புராணம் தான், ஆனால் வெறும்னா ஸ்ரீ பாகவதம் அப்படின்னு சொல்லுவதுங்கிறது கிடையாது, ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு தான் சொல்லுகிறோம். ஸ்ரீ அப்படின்னு சேர்த்தா அதுக்கு ஒரு வைபவம், ஸ்ரீமத் அப்படின்னு சேர்த்தோம்னா அதுக்கு ஒரு ஏற்றம், ஸ்ரீமத்தே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு ஏற்றம். அதனால் ஸ்ரீ அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு அதாவது பத்ம பூஷன் அப்படின்னு சொல்கிறோம், பத்மஸ்ரீன்னு ஒன்று சொல்கிறோம், பத்மபூஷன்னு ஒன்று சொல்கிறோம், பத்ம விபூஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். உண்டா இல்லையா? பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் அப்படின்னு சொல்கிறோம், அதை காட்டிலும் பத்மபூஷன் அவார்டு வாங்கினவர் அப்படின்னு சொல்கிறோம், அதை காட்டிலும் பத்ம விபூஷன் அவார்டு வாங்கினவர் சொல்கிறோமா இல்லையா? அதை போல் ஸ்ரீ, அதுக்கப்புறம் ஸ்ரீமத், ஸ்ரீமதே அப்படின்னு பெயர். அதில் ஸ்ரீ மகாபாரதம்ங்கிறது ஸ்ரீ மகாபாரதம், அவ்வளவுதான். வராக புராணம் ஸ்ரீ வராக புராணம். ஆனால் பாகவதம் ஸ்ரீ பாகவத புராணம் கிடையாது, ஸ்ரீமத் பாகவத புராணம். ஏன்னா 18 புராணங்களில் பாகவதத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 17 புராணங்களும் மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு பாகவதத்தை கேட்டது. நேற்றைய தினம் சரித்திரம் அப்படித்தானே பார்த்தோம். நாரதர் அவர் எடுத்துரைக்கிறார், நாரதர் பாகவதத்தை சொல்லும்போது பாகவதத்தை கேட்கணுங்கிறதுக்காக பாகவதத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 17 புராணங்களும் மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து கேட்டது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனால் எல்லாத்துக்கும் ஸ்ரீ அப்படிங்கிறது அடைமொழியாக இருந்தாலும் அதை காட்டிலும் இன்னும் ஏற்றம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு பெயர். அதனால் ஸ்ரீமத் பாகவத புராணம் இதை வேதவியாசர் அப்படிங்கிறவர் அவர் எடுத்துரைத்தார். வேதவியாசர் அவர் மகாபாரதத்தை எழுதினார். மகாபாரதம் 125,000 ஸ்லோகம், இந்த 125,000 ஸ்லோகத்தையும் வேதவியாசர் எழுதினார். அவருக்கு திருப்தியே பிறக்கலையாம், அவருக்கு திருப்தியே ஏற்படவில்லை. எதனால? மகாபாரதத்தை தொடங்கும் போது அவர் எப்படி தொடங்குறாருன்னா, ராமா அதாவது நாராயண கதாமி மாம் அப்படின்னு தொடங்குறார். நாராயணனுடைய சரித்திரத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு தொடங்குறார். ஆனால் முழுக்க நாராயணனுடைய சரித்திரத்தை முழுக்க சொன்னாரா அப்படின்னா இல்லை. நாராயணனுடைய சரித்திரத்தை முழுக்க சொல்கிறேன்னு தொடங்கினார், ஆனால் நடுவில் எங்கே சென்றார்? யாரோ குருடனாம், அவனுக்கு 100 பிள்ளைகளாம், யாரோ வியாதிகிரஸ்தனாம், அவனுக்கு 5 பிள்ளைகளாம், அந்த 5 பேருக்கும் திரௌபதி அப்படிங்கிற ஒரு அழகியாம், அந்த அழகி மேலே இந்த துரியோதனங்கிறவன் இந்த 100 பிள்ளைகளில் மூத்தவன் ஆசைப்பட்டான், அவளுடைய வஸ்திரத்தை அபகரித்தான், அதனால் பெரும் போர் முண்டது, அதனால் காட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தம் முடிந்தது, மகாபாரத யுத்தம் உண்டது, மகாபாரத யுத்தத்தில் அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். இதுவா நாராயணனுடைய கதை? இதுவா நாராயணனுடைய கதை? நாராயணனுடைய சரித்திரத்தை சொல்கிறேன்னு தொடங்கினார், கடைசியில் 100 பிள்ளைகளாம், 5 பேராம், அவளுக்கு சண்டை நடந்துதான், மகாபாரத யுத்தம் உண்டதாம், இது எல்லாத்தையும் சொல்லி அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தத்தை நடத்தி வைத்தான் மாயக்கண்ணன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தலையை சுற்றி மூக்க தொடர மாதிரி நாராயணனுடைய சரித்திரத்தை சொல்கிறேன்னு தொடங்கினார். ஒரு பிள்ளை 6வது வகுப்பு
அப்போ அந்த பிள்ளை பசுமாட்டை பற்றி கட்டுரை வரும் அப்படின்னு பசுமாட்டை பற்றி நன்னா படிச்சுட்டு போனான். நாலு கால் இருக்கும், வால் இருக்கும், பாலை கொடுக்கும், அதிலிருந்து தயிர் கிடைக்கும், நெய் கிடைக்கும், நாங்கள் அதை அப்படியே சாப்பிடுவோம், பால்கோவா பண்ணி சாப்பிடுவோம், எல்லாத்தையும் அவன் நன்னா பசுமாட்டை பற்றி நன்னா படிச்சுட்டு போனான். ஆனால் பசுமாட்டை பற்றி கட்டுரை வரைகன்னு வந்திருக்கணும், ஆனால் அப்படி வரல. தென்னை மரத்தை பற்றி கட்டுரை வரைக அப்படின்னு வந்துடுது. தாம் படித்தது எல்லாம் பசுமாடை பற்றி தான் படிச்சிருக்கோம், ஆனால் கேள்வி தென்னை மரத்தை பற்றி தான் வந்திருக்கு. அப்போ என்ன செய்கிறது? தாம் படித்த பசுமாட்டை பற்றி மொத்தமாக எழுதிட்டான். எழுதி இப்போ ஏற்பட்ட பசுமாடு தென்னை மரத்திலே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அப்போ இந்த பசுமாடு தென்னை மரத்தில் கட்டப்பட்டு உள்ளது அப்படின்னு சொன்னான். வாத்தியார் பார்த்துட்டு சரி பத்துக்கு ஒரு அஞ்சு மார்க் போடுவோம் அப்படின்னு ஒரு டிக்கை போட்டு ஒரு அஞ்சு மார்க் போட்டார். இப்போ அதை போல தான் நாராயணனுடைய கதையை முழுக்க சொல்லணும், ஆனால் அப்படிலாம் சொல்லாமல் மகாபாரத யுத்தத்தை நடத்தி வைத்தான் மாயக்கண்ணன் அப்படின்னு எப்படியோ நாராயணன் இடத்துல கொண்டு வந்து முடிச்சிட்டார். ஆனாலும் 125,000 ஸ்லோகங்கள் எழுதினாலும் வேதவியாசருக்கு திருப்தியே பிறக்கலை. பகவானுடைய சரித்திரத்தை நாம் சொன்னால் கேட்டால் பாராயணம் பண்ணால் அப்போ ஒரு திருப்திங்கிறது உண்டாகும். அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தொடர்ந்து சொல்கிறீன்னா அப்போ காயேன வாசா மனசேந்திரியை வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயே சமர்ப்பயாமி. ஒரு பெருமூச்சு விடுவோமா இல்லையா? அதுதான் திருப்தி. அப்போ நல்லபடியாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 திருநாமங்களையும் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உண்டாகுமா இல்லையா? அதை போல 125,000 ஸ்லோகங்களையும் எழுதினார், ஆனால் அவருக்கு திருப்தியே பிறக்கலை. அதனால் மறுபடியும் ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீமத் பாகவத புராணத்தை வேதவியாசர் இயற்றுகிறார். 125,000 ஸ்லோகத்திலையும் நாராயணனுடைய கதையை சொல்கிறேன்னு தொடங்கினோம், ஆனால் அதை முழுக்க சொல்ல முடியல. இப்போ பாகவதத்தை நான் எழுத போகிறேன், இதில் முழுக்க கண்ணனுடைய சரித்திரத்தையே நான் எழுதப் போகிறேன் அப்படின்னு எழுதினார். அதனால் மகாபாரதத்தை காட்டிலும் பாகவதத்துக்கு ஒரு தனி ஏற்றம். வேதவியாசர் அவர்தான் நான்கு வேதத்தையும் அவர் உண்டாக்கினார். அதாவது வேதம் அப்படிங்கிறத பிரித்து கொடுத்தார். அவருக்கு தான் வியாசர் அப்படின்னு பெயர். கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு பெயர். கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு பெயர். அதனால் அவர் வேதத்தை பிரித்தபடியினால அவருக்கு வியாசர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. வியசதீதி வியாசா. வியசதி அப்படின்னா பிரிப்பவர், பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். எதை பிரித்தார் அப்படின்னா வேதத்தை பிரித்தார். வேதத்தை பிரித்தல்னா என்ன அப்படின்னா, இப்போ நாம் இருக்கிறதுங்கிறது கலியுகம், இதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகம், அதுக்கு முந்தின யுகம் திரேதாயுகம், அதுக்கு முந்தின யுகம் கிருத்தயுகம். மொத்தம் 4 யுகங்கள், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அல்ப ஆயுசு அப்படிங்கிறது உண்டாகிறது. தசரதன் 60,000 ஆண்டுகள் வாழ்ந்தான், அது திரேதாயுகம். துவாபர யுகத்தில் இல்லை, இப்போ கலியுகத்தில் 60,000 வருடம் யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஆயுசு அப்படிங்கிறது குறைஞ்சுட்டே வருது. கிருத்தயுகத்தில் இருப்பவர்கள்னா அப்பப்போ நாம் புராணத்தில் படிக்கும்போது 80,000 வருடங்கள் தவம் புரிந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 80,000 வருடங்கள்லாம் யாருமே வாழ முடியாது. அப்போ திரேதாயுகம் துவாபர யுகம் வர வர ஆயுசுங்கிறது குறைஞ்சுட்டே வரும். இப்போ கலியுகம் ஆழ்வார்களுக்குள்ள திருமழிசை ஆழ்வார்,
அவர் எத்தனை வருஷம் இருந்தார்னா 4700 வருடங்கள் வாழ்ந்தார். நம்புவியில் 4700 வாழியே அப்படின்னு அவருடைய வாழித்திருநாம். அப்போ ஆழ்வார்களுக்குள்ள ஒருத்தர் 4700 ஆண்டுகள் வாழ்ந்தார். இப்போ நம்மால் அதை போல 4700 ஆண்டு வாழ முடியுமா? 60,000 வருஷம் தசரதனை போல வேண்டாம். ஆழ்வார்களில் ஒருத்தர் திருமணிசை ஆழ்வாரை போல 4700 ஆண்டாவது நம்மால் வாழ முடியுமான்னா முடியாது. அப்போ ஆயுசு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இருக்கிற ஆயுஸில் வேதத்தை மொத்தத்தையும் நாம் தெரிஞ்சிக்க முடியுமான்னா தெரிஞ்சிக்க முடியாதான். அதனால் வேதவியாசர் பார்த்து வேதத்தை நான்காக பிரித்தார். நான்காக பிரித்து இந்த நாளில் ஏதாவது ஒன்றை அறிந்தாலே வேதம் அறிந்தவனாக கொண்டாடப்படுவாய் அப்படின்னு கலியுகத்தில் ஏற்பாடு செய்து வைத்தார். ஆனால் முந்தின மூணு யுகத்தில் அப்படி இல்லை. ஒருத்தர் வேதம் அறிந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தத்தையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் கலியுகத்தில் வேதம் அறிந்திருக்கிறார் அப்படின்னா நான்கில் ஒன்றை அறிந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது ருக்கு பாகம், இது யஜுஸ்ஸு பாகம், இது சாமபாகம், இது ஆதர்வனம் அப்படின்னு வேதவியாசர் தான் பிரித்தார். முதல் மூணு யுகத்தில் அப்படி கிடையாது, நான்கு வேதங்களும் ஒன்றாகவே இருந்தது. இப்போ அடியவங்கள்லாம் சாமவேதம், படியவங்களுக்கெல்லாம் சாமவேதம் அத்தியாயனம் பண்ணியிருக்கோம்னா, இப்போ யஜுர்வேதமோ ருக்குவேதமோ தெரியுமா அத்தியாயனம் பண்ணியிருக்கீங்களான்னா இல்லை. ஒருத்தர் யஜுர்வேத அத்தியாயனம் பண்ணியிருக்கார், அப்போ அவருக்கு சாமவேதம் தெரியுமான்னா தெரியாது. அப்போ கலியுகத்தில் வேதம் அறிந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ருக்வேதமோ அல்லது யஜுர்வேதமோ அல்லது சாமவேதமோ ஏதோ ஒன்றை அறிந்தாலே வேதம் அறிந்தவர் அப்படின்னு ஆகும். ஆனால் முதல் மூணு யுகத்தில் அப்படி கிடையாது. வேதம் அறிந்தவர் அப்படின்னா ருக்வேதத்தையும் யஜுர்வேதத்தையும் சாமவேதத்தையும் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் கலியுகத்தில் இவர்களுக்கெல்லாம் ஆயுசு காணாது. வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆயுசு காணாது அப்படின்னு வேதத்தை நான்காக பிரித்தார். அதனால் வியாசம் பண்ணினபடியினால அவருக்கு வியாசர் அப்படின்னு பெயர். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிஷாய நமோ நமஹ. வேதவியாசர் அவர் வேதத்தை பிரித்து கொடுத்தார். எதற்காக? நமக்கெல்லாம் ஆயுசு அப்படிங்கிறது குறைந்து போனது. அடுத்தது மந்த புத்தி நமக்கு உண்டாகிவிட்டதாம். கிருதயுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் இருக்கிறவா ஒரு தடவை சொன்னா அது எத்தனை நாளானாலும் மறக்காது. ஆனால் இன்னைக்கு நேற்று சொன்னதே இன்னைக்கு நமக்கு மறந்து போயிடும். அதனால கலியுகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மந்த புத்தி அப்படிங்கிறது உண்டாகி விடுகிறது. அப்போ கலியுகத்தில் இருப்பவர்களுக்கு மந்த ஆயுஷும் மந்த புத்தியும் இருக்கிறபடியினால வேதத்தை நான்காக பிரித்து கொடுத்தார் வேதவியாசர். அதை ரிக்குவேதத்தை பைலர் என்பவர் மூலமாக வளர்த்தார். யஜுர்வேதத்தை வைசம்பாயனர் என்பவர் மூலமாக வளர்த்தார். சாமவேதத்தை ஜெய்மினி என்பவர் மூலமாக வளர்த்தார். அதர்வ வேதத்தை சுமந்து என்பவர் மூலமாக வளர்த்தார். அப்போ ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் ஆதர்வனம் இந்த நாலத்தையும் பிரித்தது வேதவியாசர். அதை வளர்த்தது நாலு சீடர்கள் மூலமாக நீங்கள் போய் இதை பரப்புங்கள் அப்படின்னு நான்கு சீடர்களை அனுப்பினார். அதுக்கடுத்தது இதிகாச புராணம் ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் அதுக்கப்புறம் 18 புராணங்கள் இதை வேதவியாசர் தானும் எழுதினார். ஸ்ரீராமாயணத்தை வால்மீகி தானே எழுதினார் அப்படின்னா ஆம் வால்மீகி தான் எழுதினார். ஆனால் நாள் செல்ல 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 அதை அறிந்தவர்கள் யாரும் இல்லாமல் போக வேதவியாசர் தான் அதை அறிந்தவராக இருந்தார். அதனால் ஸ்ரீராமாயணமும் சரி மகாபாரதமும் சரி 18 புராணங்களையும் சரி அதனால் இந்த இதிகாசத்தையும் புராணத்தையும்
ரோமஹர்ஷனர் என்பவருக்கு உபதேசம் பண்ணி நீர் அதை அத்தனை பேருக்கும் சொல்லணும் அப்படின்னு தெரிவித்தார். அதனால் இதிகாச புராணங்கள் அது ரோமஹர்ஷனர் மூலமாக வளர்ந்தது. ரோமஹர்ஷனர் அர்த்தங்களை சொல்லி கொண்டிருந்தார். அப்போ பலராமர் வந்தார். இவர் என்னவோ பேசிட்டு இருக்காரு, நான் வந்திருக்கேன் என்னை கவனிக்காம இவர் என்னவோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கையில் வச்சிருந்த கலப்பையினால் அவர் தலையை தட்ட ரோமஹர்ஷனுடைய தலை அப்படியே துண்டாக கீழே விழுந்துடுது. எல்லாரும் பலராமனிடத்துல, எங்களுக்கெல்லாம் பகவத் விஷயத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கா, அவரை நீர் கொன்று விட்டீரே அப்படின்னு பலராமனிடத்துல கேட்க, பலராமர் பார்த்து, ஓ நான் தவறிழைத்து விட்டேன், கொன்ன உயிரை மறுபடியும் மீட்பது அப்படிங்கிறது முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணுறேன், இந்த ரோமஹர்ஷனருடைய ஞானத்தை எடுத்து அவருடைய பிள்ளையான சூத்த பௌராணிகருக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் ரோமஹர்ஷனருடைய பிள்ளை சூத்த பௌராணிகருக்கு அந்த ஞானத்தை கொடுக்க சூத்த பௌராணிகர் மூலமாக பாகவதம் அப்படிங்கிறது வழி வழியாக கிடைக்கிறது. அந்த சூத்த பௌராணிகர் சௌனகர் அப்படிங்கிறவருக்கு சொன்னார். சௌனகர் பல ரிஷிகளுக்கு சொன்னார். அப்படியே அந்த ரிஷி பரம்பரை அப்படியே வழி 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 வழியாக இன்று வரை நமக்கு பாகவதமும் ராமாயணமும் கிடைத்திருக்கிறதுன்னா அதற்கு அந்த ரிஷிகள் தான் காரணம். அதனால் வேதவியாசர் என்ன, அவருடைய சீடர்கள் என்ன, ரோமஹர்ஷனர் என்ன, சுகாச்சாரியர் என்ன, சௌனகாதி மகரிஷிகள் என்ன, அனைவருக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொள்வோம்.